தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கு அதில் ஒவ்வொரு பிரச்சனையாக எடுத்துக்கிட்டோன்னா அது நிறைய பிரச்சனை அப்படியே வந்துகிட்டே தான் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா அரசியல் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை வறுமையின் பிரச்சனை கல்வி பிரச்சனை மருத்துவ பிரச்சனை ஊழல் பிரச்சனை இப்படி போயிட்டே இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனோட உளவியல் மாற்றங்கள் தான் காரணம் ஸோ ஒவ்வொரு மனிதனும் பார்த்திங்கன்னா உளவியல் ரீதியாக எப்படி இருக்காங்க எப்படி ஒரு மனிதர்கிட்ட வந்து நடைமுறையில் செயல்படணும் அப்படின்றது வந்து தெரியாமல் இருக்காங்க ஸோ இதெல்லாம் தெரியப்படுத்துகிற மாதிரி ஒரு திரைப்படம் எடுத்தால் அந்த படம் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும் படத்தோட வெற்றி வந்து பார்த்திங்கன்னா வசூல்னால் மட்டும் இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கு பிடிச்சு அவங்க அதிலேருந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அதுவே மிகப்பெரிய வெற்றி அதனால் இது ரீதியான ஒரு நல்ல படம் ஒன்று இயக்கலாம் நடிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்குறீங்களா நடிகர் சிம்பு அவர்கள் தாங்க சமீப காலமாக சிம்பு அவர் வந்து ஆன்மீக ரீதியாக அதிக ஈடுபாட்டில் இருந்தார் ஸோ ஆன்மீகத்தின் மூலமாக அவர் தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய என்ஜிஓஸ் மூலமாக அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் வறுமையில் தவிச்சிட்டு இருக்க ஒவ்வொரு மக்களோட நிலைமை என்ன இதெல்லாம் மாற்றம் கொண்டு வரதுக்கு என்ன விஷயம் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதனால் மட்டும்தான் முடியும் ஸோ அந்த விஷயத்தை வந்து மையப்படுத்தி ஒரு படம் கூடிய விரைவில் அது ஒரு புது இயக்குனரோட கோர்க்க போகிறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்து இப்போ பரவிட்டு இருக்கு ஸோ இதுக்கான முழு விவரங்களும் அதிகாரபூர்வமாக கூடிய விரைவில் சிம்பு அவர்கள் வெளியிட உள்ளார் அப்படின்னு இருக்காங்க ஸோ மேலும் சினிமா சம்பந்தப்பட்ட செய்தியை தெரிஞ்சுக்க சினிமா செவன் டுவெண்ட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்